நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரணிப்படுத்துதல் தான் பார்க்க போகிறோம் எல்லாம் ரைட். ஸோ இப்போ காரணிப்படுத்துதலில் ஒரு பல்லுறுப்பு கோவை நம்மள்ட்ட கொடுத்துருவான், அதை காரணிப்படுத்தி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவான் ரைட். இப்போ காரணிப்படுத்துதல் நான் என்னன்னு சொல்ல போகிறேங்க. காரணிப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கூட்டலும் கழித்தலும் இருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவையை பெருக்கலாக எழுதுவது தான் காரணிப்படுத்துதல். அப்போ நல்லா ஞாபகம் வச்சிங்க, கூட்டலாகவும் கழித்தலாகவும் இருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவையை பெருக்கலாக எழுதுவது தான் காரணிப்படுத்துதல். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துறீங்க, முதல் கணக்கு என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துறேன் 9x²+12xy+4y² காரணிப்படுத்துதல் ரைட். ஸோ அது ஆன்சர் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ இப்போ ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது இன்னொரு தடவை எழுதுங்கன்னு தானே அர்த்தம் ரைட். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது இன்னொரு தடவை எழுத போகிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ட்டு 3x+3y இதானே இதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ இதை ரெண்டு தடவை எழுதுகிறோம் ரைட். ஸோ இப்போ இதை எழுத அப்படின்னு கிடையாது, இது எத்தனை எழுதணும், ரெண்டு தடவை எழுதணும், இங்கே ரெண்டு தடவை பெருக்கணும்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அப்போ 3x+4y அப்படிங்களா. அதேமாதிரி இங்கே 3x+2y அப்படிங்களா. அதேமாரி இங்கே பாருங்கள், இதுங்கேயும் அதே தான், இது ரெண்டு தடவை எழுத பெருக்கியிருக்காங்கன்னு அர்த்தம், 2x+3y. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், இங்கே கேள்வியில் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் வச்சு நான் டக்கு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் இதான 9x²? அப்போ ஃபஸ்ட் நம்பர் பெருக்கணும், லாஸ்ட் நம்பர் பெருக்கணும். பெருக்குனா அவன் கொடுத்த இந்த ரெண்டு ஆன்சர் யார் வருதோ அதை ஆன்சர். இப்போ பாருங்கள், இது இதையும் பெருக்கணும், 3x², இதை பெருக்கணும் 9y² நமக்கு என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனு கிடையாது. ரெண்டாவது பாருங்கள், பெருக்கி பாருங்கள், 3x², இங்கே நன்னாங்கு 16y², நமக்கு என்ன வரணும், இங்கே 4 தான் வரும். ஸோ இப்போ இதுவும் கிடையாது. இதை பாருங்கள், 3x², இங்கே பாருங்கள் 2x²y² வந்துருச்சிங்களா. இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது 9x², லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 4y² வந்துருச்சு. ஸோ நமக்கான ஆன்சரு இது தான் புரியுங்களா, இது வராது. பாருங்கள், 2 என்னது 4x² வருது. முதல் நம்பர் எங்கே என்ன இருக்கணும், நம்ம 9ன்னு இருக்கணும், முதல் நம்பர் என்ன இருக்கணும், 9ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதுவும் கிடையாது. ஸோ நமக்கான ஆன்சர் யார் அப்படின்னா இல்லை சி தான், நமக்கு ஆன்சர் என்னது சி அப்படிங்களா. சி மீன்ஸ் என்ன அப்படின்னா இங்கே என்ன இருந்திருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் இருந்திருக்கணுமா, ஆக்சுவலாக இதை நம்ம டெலீட் பண்ணிடணும். இங்கே ஸ்கொயர் இருந்ததால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு தடவை நம்ம எழுதியிருக்கோம் புரியுங்களா. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், ஸ்கொயர் இருந்திருக்கணும். ஸோ நமக்கு சரியான ஆன்சர் யார், இது தான் புரியுங்களா, 3x+2y. வாங்க இதேமாரி அடுத்த கணக்கு போவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டாம் கணக்கு பாருங்கள், 25a²-10a+1 இவற்றோட காரணிப்படுத்துக வைங்களா ரைட். ஸோ இப்போ காரணிப்படுத்துக அப்படின்னா யார் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் ரைட். ஸோ இப்போ இது என்ன ஸ்கொயர் சொல்லியிருக்காங்களா, இதை எப்படி எழுதுவோம், இதை ரெண்டு தடவை எழுதியிருப்போம் அப்படின்னா 5a² × 5a-2 அர்த்தம் புரியுங்களா ரைட். ஸோ ஃபஸ்ட்டும் பெருக்கிறோம், எவ்வளோ 25a², இதை பெருக்கினா எவ்வளோ 2, 4. பட் ஆனால் நமக்கு என்ன வரணும், 1 தான் வரணும். ஸோ அப்போ இது கிடையாது. ஸோ இது கிடையாது. இதை பாருங்கள், 5a-1 × 5a-1 தானே ரைட். இப்போ பெருக்குவோம், 25a² இதையும் பெருக்குங்க, 1, 1 ஓகே. நடுவில் நம்பர் வரும் ஓகேங்களா, அதை பற்றிலாம் இல்லை, இந்த ரெண்டு இதை வச்சு டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம முதல் இது எவ்வளோ 25a², லாஸ்ட் நம்பர் என்னது +1 வருதுங்களா, இந்த இது வந்துருச்சு. ஸோ நமக்கு ஆன்சரு இது தான் ஓகேங்களா. அடுத்தது வேணால் செக் பண்ணிடுவோம் ஓகேங்களா, அடுத்தது என்ன வேணால் நம்ம இங்கே செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இங்கே எப்படி எழுதுவோம் அப்படின்னா 5a+2 × 5a+2 இப்போ பெருக்குனா எவ்வளோ 25a², ஆனால் இங்கே என்னது 2, 4 வருது, நமக்கு என்ன வரணும், 1 வரணும். ஸோ இப்போ இது கிடையாது. ஸோ அப்போ இதுவும் நமக்கு வாய்ப்பு இல்லை புரியுங்களா, வேணால் செக் பண்ணிடுவோம். இதை எப்படி எழுதிடுவோம் அப்படின்னா, இதை எப்படி எழுதியிருப்போம், 5a-3 × 5a-3 ஸோ இப்போ பெருக்கணும் அப்படின்னா 5 எவ்வளோ 25a²-3, 9 புரியல, நம்ம 25 முதல் நம்பர் பட் ஆனால் இங்கே என்னது 9 லாஸ்ட் நம்பர் கிடையாது, என்ன அது லாஸ்ட் நம்பர் 1. ஸோ இதுக்கு ஆன்சர் எது தான் செக் பண்ணுது, இது மட்டும்தான் நமக்கு
கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான், மணிக்கு ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டு. எந்த கணக்கு எதுவுமே செய்யாமல் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பர் மட்டுமே வச்சு நம்ம கணக்கு போடுறோம், புரியுங்களா? ரைட், வாங்க அடுத்த கணக்கு போவோம். ஸோ வாங்க, இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியாக தான் நம்ம போட போகிறோம். ரூட்டு 5a² ப்ளஸ் 2a மைனஸ் 3√5 இவற்றை காரணிப்படுத்துக. ரைட், இப்போ நமக்கு யார் வேணும்? இதில் ஃபஸ்ட் நம்பரும் இதில் லாஸ்ட் நம்பர் மட்டும் வேணும். அதாவது எனக்கு ஆன்சரு ரூட்டு 5a² ஃபஸ்ட் நம்பரு, ரெண்டாம் நம்பர் என்னது மைனஸ் 3√5 இங்கே லாஸ்ட் நம்பர். இதை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் எனக்கு, இதில் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் எனக்கான ஆன்சர். ஸோ இப்போ இதையும் பெருக்குங்க, பெருக்குனா என்னது ரூட்டு 5a² வருது. இதையும் பெருக்குனா என்னது 3 5 15, என்ன 15 மைனஸ் 15, நமக்கு ஆன்சர் இதுதான் வரணும், லாஸ்ட் நம்பர் இதுதான் வரணும். ஸோ இப்போ இது வந்துருக்கு. ஸோ இப்போ இது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனு கிடையாது, புரியுங்களா? ரைட், ரெண்டாம் ஆப்ஷன் பாருங்கள். ரெண்டாம் ஆப்ஷன் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, இது இதையும் பெருக்குவோமா? பெருக்கினா என்னது ரூட் 5a² இதை பெருக்கி பாருங்கள் என்ன வருது, 3√5, அதாவது 3√5. நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, மைனஸ்னு வரணும், ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இது கிடையாது, ரெண்டாவதும் கிடையாது. அடுத்தது மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை பெருக்கிறோமா, என்னது ரூட் 5a² இதை பெருக்கி பாருங்கள் என்னது மைனஸ் 3√5. ஸோ இப்போ மொதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் நம்ம சொன்னமாரி இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இதை காரணிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இதுதான் ஆன்சர் வரும், புரியுங்களா? இது நமக்கு வராது, வேணால் செக் பண்ணுங்க. என்னது 5a² வந்திருக்கு, நமக்கு என்ன ஒன்று ரூட்டில் வரணும், ரூட் 5னு வரணும். ஸோ இப்போ இது கிடையாது. ஸோ நமக்கான ஆன்சர் என்னது, சி தான், புரியுங்களா? ரைட், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புரியுங்களா? தேங்க்யூ.